அது அது பிரீதா இவங்க எப்படி அடறாங்க பாருங்க காம் டவுன் ஷாலின் ப்ளீஸ் காம் டவுன் ஓகே எல்லாமே சரியாயிடும் एक्चुअली நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் அப்ப யாரோ அழற சத்தம் கேட்டிட்டு இருந்துச்சு அதான் உள்ள வந்து செக் பண்ணலாம்னு நினைச்சேன் உள்ள வந்து பார்த்தா ஷாலின் ரொம்ப சத்தமா அழுதுட்டு இருந்தாங்க இவங்க இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தாங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமே ஒருவேளை வலியில அழுதுட்டு இருக்காங்களோன்னு நினைச்சேன் பாவம் காம் டவுன் ஷாலின் காம் டவுன் எல்லாமே சரியாயிடும் அது வந்து இதலமா பிரிதா நான் உள்ள வரும்போதே இதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு எல்லாம் விழுந்து இருந்துச்சு கலஞ்சி இருந்துச்சு இதெல்லாம் ஷர்லின் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வலியில மனுஷங்களுக்கு கோவம் வரும்ல சோ ஃப்ரஸ்ட்ரேஷனால இவங்க இந்த கர்ட்டன்ஸ் புல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் இப்படி ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இங்க பாத்தீங்களா பிரிதா இவங்க ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க நான் உள்ள செக் பண்றதுக்காக தான் வந்தேன் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கிறதுக்காக because I was bothered அந்த கரணும் ரிஷபும் எப்ப பார்த்தாலும் மரியாதை இல்லாம என்கிட்ட நடந்துக்கிறாங்க இல்லையா இருந்தாலும் நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல நான் உள்ள வந்து பார்த்தப்போ ரிஷபோட ஃபியான்சே ஷர்லின் அழுதுட்டு இருந்தாங்க கஷ்டத்துல இருந்தாங்க சோ நான் இவங்களை கன்சோல் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன் என்னன்னா எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டேன் அவங்க என் எதிரியா இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் நான் மன்னிச்சிருவேன் அது யாரா இருந்தாலும் சரி யார் அழுதாலும் என்னால தாங்கிக்க முடியாது யாரா இருந்தாலும் calm down jolin please இப்படி அழாதீங்க please கதவிய மூடி இருந்துச்சு நான் தான் மூடினேன் இல்ல எனக்கு தப்பான இன்டென்ஷன்ல எதுவும் இல்ல நான் எதுக்காக கதவு மூடினேனா ஷர்லின் ரொம்ப சத்தமா அழுதுட்டு இருந்தாங்க இவங்க அழற சத்தம் யாருக்கும் கேட்க கூடாதுன்னு தான் நான் கதவு மூடினேன் வெளிய எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எதுக்காக மத்தவங்க அப்செட் ஆகணும் ஏன் மத்தவங்களும் டென்ஷன் ஆகணும் இவங்க அழறத பார்த்து மத்தவங்களும் டென்ஷன் ஆக கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதுக்காக தான் நான் கதவை லாக் பண்ணி வச்சிருந்தேன் இவங்க அழற சத்தம் யாருக்கும் கேட்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் அவ்வளவுதான் நல்ல இன்டென்ஷன்ல தான் நான் லாக் பண்ணி வச்சேன் அது வந்து நான் மறந்து போயிட்டேன் செலினோட போன் கீழே இருந்துச்சு இதை திருப்பி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் நீங்க வந்ததுல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அதாவது போன திருப்பி கொடுக்கறத நான் மறந்துட்டேன் நான் கதவுக்கு வெளியே இருக்கும்போது இவ அழற சத்தம் கேட்கவே இல்லையே ஆனா இப்ப எனக்கு முன்னாடி இவ இவ்வளவு சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கா ஆனா பிரித்வி என்கிட்ட இவ ரொம்ப நேரமா அழறாளே சொல்றாரு ஓ நோ பிரீதாக்கு நான் சொன்னதுல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன் இவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு நினைக்கிறேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இது கிட்டிஷா இருக்கு என்ன குறும்பு வேலை பண்ணிருக்க எனக்கு சிரிப்பு தான் வருது இல்ல இதெல்லாம் எப்படி எப்படி பண்ண எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கல நீங்க நீங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரியும் அவங்க ரெண்டு பேரியும் தேடுறதுக்கு அனுப்புன திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டில இருந்து காணோம் ரிஷப் கரண் உங்க ரெண்டு பேர்க்கிட்டே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது என்னன்னா நான் மோனிஷாவே ரித்விகையும் ஒரே ரூம்ல பார்த்தேன் கெஸ்ட் ரூம்ல சரி அதுக்கு நான் அங்க என்ன பார்த்தேன் தெரியுமா நான் அங்க போனதும் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது எப்படி சொல்ல முடியும் எனக்கு வெக்கமா இருக்கு அட அம்மா எங்களுக்கு வெக்கமா இல்ல மோனிஷா என்ன உங்களோட வருங்கால மருமகளா என்ன சொல்லுங்க கரண் அவளோ ஒரு பொண்ணு தானே அட சித்தி நம்ம வீட்ல அவங்க ஏதோ பண்றாங்கனா அவங்களுக்கே வெக்கம் இல்லல அவங்க என்ன பண்ணாங்க நான் அவங்க ரெண்டு பேரை பாக்கும்போது ரித்விக் தன்னோட கைய மோனிஷாவோட வாயில வச்சிட்டு இருந்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல அதாவது நான் என்ன சொல்ல வரேனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அதான் இந்த மாதிரி கை வைப்பாங்கல்ல புரிஞ்சிருச்சா இவ்வளவு சீக்கிரம் எப்படி புரிஞ்சிச்சு உங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது நீங்க எல்லாருமே குழந்தைங்க தான் அம்மா நாங்க ஒண்ணு சின்ன குழந்தைங்க கிடையாது எங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு எவ்ரி திங் இஸ் கோயிங் அகார்டிங் டு அவர் பிளான்
அம்மா நீங்க அங்க போயிருக்கும் போது மோனிஷாவும் ரித்விகோ சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. மோனிஷா சத்தமா பேசியிருப்பா, அதனாலதான் அவன் கைய வாயில வச்சிருந்திருப்பான். ஏன்னா ரித்விக் இங்க வந்ததும் மோனிஷா அவனை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டா. நம்ம பிளான பத்தி எதுவும் தெரியாது இல்லையா? ஐ திங்க் இதனாலதான் அந்த மோசமானவ அந்த ரித்விக் கிட்ட எதுக்கு இந்த விஷயத்த கிட்ட சொல்லலன்னு இப்ப சண்டை போட்டுட்டு நினைக்கிறேன். எதுக்கு லூத்ரா குடும்பத்தோட பார்ட்னர் ஆனான்னு கேட்டிருப்பா. அவங்களோட கேம் என்னன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு என்னதான் வேணும்? ஆனா ஒரு விஷயத்த நான் ஷோரா சொல்றேன், மோனிஷா இதெல்லாம் பணத்துக்காக பண்ணல. பணத்துக்காக பண்ற மாதிரி இருந்தாக்கா நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கும் போதே அவன் வாங்கிருப்பாளே. ஆனா ரித்விக் இதெல்லாம் பணத்துக்காக தானே பண்ணிட்டு இருக்கா? அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் சரிதான் ரிஷப், இப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு நல்லதா தெரியும்ல. நம்ம பேசாம அவங்க பேசுறத கேக்கலாம். ஒருவேளை அவங்க பேசுறத நம்ம கேட்டா அந்த மாஸ்டர் மைண்டன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ராக்கி ஆண்டி, நாங்க என்ன பண்றோம்? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். நல்லா காது வச்சு கேளுங்க, சரியா? சரி சரி, நான் இந்த ஷாக்கியை வச்சுக்கிறேன். அதாவது என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம். சரி, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது இருக்கா என்ன? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவங்க கிட்ட கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க. We are just friends னு சொல்றாங்க. அட அம்மா, இவங்க ரெண்டு பேரும் விடுங்க, இவங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருப்பாங்க. போய் மோனிஷா ரித்விக்க நாம கவனிக்கலாம். என்ன கரண், நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? இவங்க ரெண்டு பேரையும் நாம எப்படி விட முடியும் சொல்லு? இவங்க இப்படியே விடலாமா? சரி நீங்க விடாதீங்க, நான் போய் சாம் கிட்ட அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னு கேட்டு வரேன். அட சமீர் கிட்ட கேட்காத, ஸ்ருதி கிட்ட கேளு. சமீர் கிட்ட கேட்டனா அவன் பயத்துல எதுவுமே சொல்ல மாட்டான். வரே வா மிஸ்டர் ரிஷப். டி கரண் விஷயத்துல காதல்ல என்ன பண்ணனும் நீங்க சொல்றீங்களா மிஸ்டர் ரிஷப்? சரி சரி, உனக்காக இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு நல்லாவே தெரியும். அப்ப உன்னோட ஸ்டைல்ல நீ கேளு. அப்ப இத எப்படி ஹேண்டில் பண்ணனும் நானே பாத்துக்கறேன். கரண், ஷெர்லினோட ரிப்போர்ட் கிடைச்சதா? இல்லமா, அது தேரணுமா? சரி, அப்போ நான் போய் தேடிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலி ரிப்போர்ட்ஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. நீ அத பாத்தியா? பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா? இல்ல, நான் இன்னும் அத பாக்கல. ஆனா ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. அதாவது தொடர்ந்து இன்னும் கிடைக்கல, ஆனா கிடைச்சதுன்னா எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். நான் போய் பாக்குறேன். சரி சரி, எல்லாமே சரியாயிடும். நீங்க இப்படி அழாதீங்க, அழறத கொஞ்சம் நிறுத்துங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் காம் டவுன், காம் டவுன், எல்லாமே சரியாயிடும். என்ன இதெல்லாம்? யாருனே தெரியாத ஒருத்தர் மேல காற்ற அக்கற மாதிரி இத பார்த்த தெரியலையே. ஒரு பொண்ணா இத பார்க்கும் போதும், ஷோலனை இவரு தொடரத பார்க்கும் போதும் எனக்கு இது தப்பாவே தெரியுது. இல்ல கரண் என் மைண்ட்ல சந்தேகத்தை உருவாக்கிட்டானா? அதே எனக்கு இது தப்பா தெரியுதோ? ஒருவேளை நிஜமாவே என்ன என்னாச்சு பிரீதா? ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். பார்ட்டில நான் ரொம்ப நேரமா காணோம், சோ எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பிரீதா, பிரீதா, இன்னைக்கு நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. அழகா மட்டும் இல்ல, நீங்க இன்னைக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் பிரீதா, நானும் உங்க கூட வரேன். சலூன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஷூர். பிரீதா பிளீஸ், என்ன நீ தப்பா எடுத்துக்காத. நான் எந்த பொண்ணு பக்கத்துல இருந்தாலும் சரி, பட் எண்ட் ஆஃப் தி டே நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம். பிரீதா, பிரீதாவோட பிரித்வி. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் அங்க வேலை இருக்கு, சோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. யா, ப்ளீஸ் கேரி ஆன், நான் இந்த பக்கம் போறேன். ஷூர்.
பேபி நீ நல்லா இருக்கல ஐயோ ஓகே ஐ அம் சோ சாரி நான் உன்னை தள்ளி விட்டதுக்கு பட் என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல பிதா சரணா உள்ள வந்துட்டா அதனால தான் பட் நீ டென்ஷன் ஆகாத நான் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் பிரீதாக்கு சந்தேகம் வராது அவளுக்கு சந்தேகம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியல டைமிங் ரொம்ப தப்பா இருந்துச்சு அதாவது எப்ப பிரீதா இங்க நின்னுட்டு இருந்தாலோ அப்பவே நீ அழாதன்னு சொல்லி உன்கிட்ட நான் அக்கறை காட்டினேன் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு நீ கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன் பேபி நீ என்ன பேசிட்டு இருக்க இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணுனா அது நீதான் ஒன்லி யூ நான் உன்ன மட்டும் தான் காதலிச்சுட்டு இருக்கேன் பிளீஸ் என்னை பத்தி இந்த மாதிரி தப்பா யோசிச்சுட்டு இருக்காத யூ ஆர் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் ஃபார் மீ இப்பதானே போய் சொல்ற மாதிரி தெரியுது பிரித்வி பிரீதாக்காக உன்னோட ஆப்சஷன் முழுசா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வீணா பேசுறத நிறுத்துறியா வேலையில போக்கஸ் பண்ணு இப்ப நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா நம்ம எப்படியாவது உன்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்ட எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் நீ பிரீதாவ மறந்துரு நானும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் பிரீதாவ மறந்துரு மோனிஷா உன்னோட அந்த பிரச்சனை மேல எனக்கு 1% கூட நம்பிக்கையே இல்ல மோனிஷா இல்ல அவங்க கிட்ட நம்மளோட என்ன இருக்கு கொஞ்சம் பணம் அதிகமா இருக்கு மோனிஷா நான் ஒரு டீல் கிராக் பண்ணிருக்கேன்ல அது 2-3 crore கிடையாது 60 crore டீல் 60 crore ஆக்சுவலி டீல் 120 crore தான் பட் நான் 50% பார்ட்னரா இருக்கறனால 60 crore எனக்கு தானே மோனிஷா இந்த டீல் ரொம்ப பெருசு இதுதான் ப்ராப்ளமே இது ரொம்ப பெரிய டீல் கொஞ்சமாவது யோசி இவ்ளோ பெரிய டீல் உனக்கு எப்படி இவ்ளோ ஈஸியா கடச்சதுன்னு மோனிஷா நிறைய அறிவு இருக்குல கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல என்ன சாதாரணமா கடச்சது இந்த டீல் சாதாரணமா கிடைக்கல மோனிஷா நான் ஹாஸ்பிடாலிட்டி பிசினஸ்ல இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன் பிரில்லியன்ட்டா இருக்கேன் எப்படி கிடைக்காது என்னோட கேப்பபிலிட்டில கிடைச்சிருக்கு என்னோட ஃபேஸ் வேல்யூவால எல்லாம் கிடைக்கல என்னோட வேலைய பார்த்து இந்த டீல் கிடைச்சிருக்கு மோனிஷா நான் இன்னைக்கு உன் வீட்ல இருந்து போனோம்ல சோ கோயின்சிடென்ட்லி என்னோட வண்டி ரிஷபோட வண்டியில மோதிடுச்சு ஆனா அவன் மைக்க போட்டு விழுந்துட்டான் பட் என் மேல எந்த தப்புமே இல்ல அது ரிஷப் தானே எனக்கு அப்ப தெரியாது யாரோ ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு தெரியும் அங்க ரெண்டு காய்கறி விக்கிற பொண்ணுங்க இருந்தாங்க இன்னும் சில பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லி சொன்னாங்க சரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன் நான் என்னோட வண்டியில உட்கார வைங்கன்னு சொல்லி சொன்னேன் போற வழியில தான் எனக்கு தெரிஞ்சது அவன் ரிஷப் லூத்ரானு அதுக்கப்புறமா இவன் ரொம்ப ஃபேமஸா இருப்பானே வழியில எங்கேயாவது இவனை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம் வருமேனு நான் யோசிச்சேன் சோ அவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் தேங்க் காட் அவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் நான் அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நான் சொன்னனா அவங்க என் மேல பைத்தியம் ஆயிட்டாங்க அவங்க வீட்டு பையனை நான் காப்பாத்திட்டதா சொன்னாங்க ராக்கி ஆண்டியும் கரணும் என்கிட்ட தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரிஷப் கண் முழிச்சதும் அவன் நிஜமாவே என்னோட ஃபேனா மாறிட்டான் அவன் என்கிட்ட கடவுள் தான் உன்னை இங்க அமுச்சு வச்சிருக்காருன்னு சொன்னான் இன்னும் நான் ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸ் பண்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சதும் 1 second கூட யோசிக்காம கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் என்ன 50% பார்ட்னர்ஷிப்பா ஏத்துக்கிட்டான் 120 crore ப்ராஜெக்ட்ல 50% பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருக்கு நானும் ஓகே சொல்லிட்டேன் நீ எதுக்காக என்ன இப்படி பாக்குற இல்ல என்னால நம்பவே முடியல 50% பார்ட்னர்ஷிப்பா எப்படி கொடுப்பாங்க கண்டிப்பா இது பெரிய பிளான் பண்ணிருக்காங்க மோனிஷா இது என்னோட ஸ்மார்ட்னஸ் இதனால தான் இந்த டீல் நமக்கு கிடைச்சிருக்கு இல்ல லூத்ரா ஃபேமிலில எல்லாருமே உட்கார்ந்து ரிஷப்போட வண்டி ரித்விக் வண்டியோட மோதணும் அதுக்கப்புறம் ரிஷப் மயக்கம் போட்டு வில்லணும்னு யாராவது யோசிப்பாங்களா இந்த வீட்டு பையனை கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா என்ன பேசிட்டு இருக்க நீ அந்த ஆக்சிடென்ட்டும் உண்மைதான் இந்த லூத்ரா ஃபேமிலியும் உண்மைதான் இந்த டீல் ஆயிருக்குல்ல இந்த டீலும் உண்மைதான் ஆனா மோனிஷா லூத்ரா ஃபேமிலி கிட்ட நிறைய பணம் இருக்கு இதுவும் உண்மைதான் இருக்காங்களே ரொம்பவே ஓவர் ஸ்மார்ட் இந்த பிரச்சனை இருக்கானே அவன் ரொம்பவே ஓவர் ஸ்மார்ட் ஆனா அது உண்மை இல்ல ஓ மோனிஷா வாட் இஸ் ராங் வித் யூ யா அவனை எப்படி உன்னால நம்ப முடியும்
மோனிஷா அவன் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரவுண்ட் 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 ரவுண்ட்னு நம்மள சுத்த வச்சிக்கிட்டே இருக்கான். மோனிஷா அவனை விட மச் பெட்டர். இந்த கருணும் ரிஷபும் ரொம்ப பெட்டரா இருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய பணமும் இருக்கு. 60 கரோர் மோனிஷா, எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்லாம. நீ 60 கரோரா பத்தி எதுக்காக பேசுற? மோனிஷா இங்க வந்து உட்கார், நான் சொல்றத கேளு. எங்க பாரு, நீ இந்த பிரச்சனையோட பிளான்ல நான் சொல்லி தானே இன்வால்வ் ஆன இல்லையா? இப்ப நான் சொல்றதால நம்ம லாபத்துக்காக உன்னோட சைட சேஞ்ச் பண்ணிக்கோ. ஆனா மோனிஷா, ஃப்ரம் ஐ சே மோனிஷா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ, ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ, நீ இப்போ இந்த பிரச்சனையோட பிளான விட்டுறணும். சரி, ஆனா உனக்காக மட்டும்தான். ரித்விக் மோனிஷாவ சமாதானப்படுத்திட்டான், அதனால நமக்கு தான் லாபம். இத போய் சொல்லிடலாமா? இந்த குட் நியூஸ் ரிஷபன கிட்ட சொல்லலாம். வா 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 வா. இந்த ஷெலினோட கதை ஒரே அடியா முடிஞ்சிடும். அப்புறம் இந்த மோனிஷாவ வாட் தி ஹெல், இங்க யாருமே இல்லையே. எல்லாரும் இங்க வாங்க. அம்மா இதை பார்த்தானே ரொம்ப திட்டுவாங்களே, என்ன பண்ணலாம்? ஓ வாட் ஷுட் ஐ டு? ஓ காட், நாமளே ட்ரை பண்ணுவோம். இது எப்படி செட் பண்ணுறது? இதை பொண்ணுங்களோட தான் பண்ண முடியும். நோ, யூ ஹவ் காட் இட் ஆல் ராங். பசங்களாலையும் டெக்கரேஷன்ஸ் பண்ண முடியும், ஆனா அறிவு இருக்கிற பசங்க தான். பசங்களால கிரிக்கெட் தான் விளையாட முடியும், அறிவு இருக்கிற பசங்க. அட, நீ என்ன சொல்ற? எந்த காலத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க? பசங்களாலையும் டெக்கரேஷன்ஸ் பண்ண முடியும், அண்ட் பொண்ணுங்களாலையும் கிரிக்கெட் ஆட முடியும். அப்புறம் பொண்ணுங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமே இருக்குல, அண்ட் இட்ஸ் டூயிங் வெரி வெல். ஏன் நீங்க பொண்ணுங்கள யாருக்கு குறைஞ்சவங்கள நினைக்காத. அது எங்களால உங்களுக்கு ஈக்குவலா ஆட முடியும். ஹே, ஒரு நிமிஷம், உனக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு உனோட எதிரி கிடையாது, அத புரிஞ்சுக்க முதல்ல. அட, நீ தான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி பண்ற. நான் சொன்னது கரெக்ட் தானே? பொண்ணுங்களோட வேலை டெக்கரேஷன், பசங்களோட வேலை கிரிக்கெட் தானே? இங்க பாரு, இதே நீ மறுபடியும் சொன்னனா அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிடும், அப்புறம் மூஞ்சே மாறி போயிடும். அப்படியா? சொல்லு பாப்போம், சொல்லு சொல்லு சொல்லு. அட விட, அதெல்லாம் சொல்ல முடியாது. அட, உன்னை எப்படி நான் அப்படியே விட்டுருவேன்? நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும், சொல்லு. அப்படியா? உனக்கு ஞாபகம் இல்லனா அப்ப நான் சொல்றேன். இங்கதான் ஒரு தடவை கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நடுவுல. அப்போ பசங்களோட டீம் தோத்துடுச்சு, அதாவது நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். ஓகே, ஞாபகம் வந்துச்சா? சோ இந்த தோல்வி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எதிரியை ரொம்ப கவனிக்கிற மாதிரி வச்சிருக்கல, அப்படிதானா? ராங், எனக்கு உன்னோட தோல்வி ஞாபகம் இல்ல, ஆனா பொண்ணுங்க டீமோட வெற்றி மட்டும் எனக்கு ஞாபகம். ஆ, போதும், நிறுத்திரியா. நீ நான் உன் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டா நினைக்கிறனோ நீ அந்த அளவுக்கு என்ன ஃப்ரெண்டா நினைக்கவே இல்ல. உனக்கு என்னோட தோல்வியும் என்ன தோக்கடிச்சது மட்டும் தான் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அப்படிதானே? கரண், கரண் நில்லு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. அட நில்லு, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீ கேட்காமலே போறியே. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப கிளியரா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த மேட்ச் இந்த கரணுக்கு ஆப்போசிட்லயே நடந்துச்சு. ஐ மீன், பிக் ஃபேமஸ் செலிபிரிட்டி கரண், அவர் கூட எங்களுக்கு விளையாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. உண்மையாவா? ஆமா. நீ திடீர்னு எங்க போன? பிருத்வியை பாக்குறதுக்கு போன. நீ பிருத்வியோட ரூமுக்கு போனியா? வாவ், ஃபைனலி நான் சொன்னதை நீ கேட்டுட்டல. இதுக்கு முன்னாடி என்னமோ சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட. இல்லை, நான் போக மாட்டேன், பிருத்வி மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆ, அதெல்லாம் என்னாச்சு? உன்னை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த ரூமுக்குள்ளே போனேன். அப்படியா? ஆனால் நீ யோசிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஓகே, என்ன தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டியா? ஆ, சொல்லு. பிருத்வி ரூமில் தனியாக இருந்தாரா இல்லை ஷோயினோட இருந்தாரா? பதில் சொல்லு. ஹே, ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க என்ன பார்த்த? நீ யோசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, புரியுதா? நான் யோசிக்கிறதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். நீ என்ன பார்த்தியோ, என்ன ஃபீல் பண்ணியோ,
அதெல்லாம் அப்படியே உன் முகத்திலே எனக்கு தெரிய வருது. இன்னைக்கு உன்னுடைய பிரீத்தி மேல உனக்கே சந்தேகம் வந்திருக்கலாம். ரைட் பிரீதா, உன்கிட்ட ஒரு முறை இல்ல பல முறை சொல்லியிருப்பத பத்தி, அந்த பையன் சரியில்லை அப்படிங்கறத முன்னாடியே சொன்ன, இப்பவும் சொல்ற அந்த பையன் சரியில்லைங்கிறத ஆனா நீ மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன்.